வணக்கம். டியூ மெரிடியனுக்கு 28 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதோட லொக்கேஷன்ஸ் அண்ட் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கார்டினல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில புள்ளிகளுடைய முக்கியத்துவம் மட்டும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் GB26 ரென்சாங்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்ஸை பார்க்குறோம். டியூ மெரிடியன் இதில் வந்து நான் கார்டினல் பாயிண்ட்ஸ்னு சொன்னது ஒரு 5 புள்ளிகளுக்கு சொல்லலாம். இதுவும் இன்னும் கூட 2 புள்ளி சேர்த்து சொல்லலாம். Q1, Q4, Q14 அண்ட் Q15 அண்ட் 16 அண்ட் Q20 அண்ட் 26. பட் இந்த 4 புள்ளிகளும் Q4, 14 அண்ட் 20, 26 வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான பயனை கொடுக்கக்கூடியது. அதை வந்து கார்டினல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கார்டினல் பாயிண்ட்ஸில் GB4 மிங்மென்னு இம்யூன் சிஸ்டத்தெல்லாம் சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி GB14 வந்து ஜென்ரல் எக்ஸஸ் எனர்ஜி, யாங் எனர்ஜி எஸ்பெஷலி இருந்தால் ரொம்ப ஃபெப்ரைல் கண்டிஷன் இருக்கெல்லாம் உதவுறது. GB20 அது வந்து பாஹ்யூன்னு சொல்லக்கூடிய 100 மீட்டிங்ஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டு ஸ்கின், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், மெமரி, மென்டல் அண்ட் செரிபிரல் டிசார்டர்ஸ்க்கெல்லாம் பண்ணும். முதல்ல காமிங் த ஸ்பிரிட்ங்கிறது முக்கியமானது. அப்புறம் வந்து GB26 எமர்ஜென்சி பாயிண்ட், ரெஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட், உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய புள்ளி, அன்கான்ஷியஸ்னஸ், ஒபிசிட்டி, எல்லாத்துக்கும் இது ரொம்ப உதவும். நிறைய விஷயங்கள், மெமரி, எல்லாத்துக்கும். இது ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். GB26, Q26. GB26, Q26, லைஃப் சேவிங் பாயிண்ட். இந்த இடத்துல ரீசெட் பட்டன் சொல்லுவாங்க. நம்ம மயக்க நிலைமையில இருக்கோம், இருந்தால் அதை வந்து நமக்கு நல்லபடியாக எழுப்பி கொடுக்கக்கூடிய புள்ளி இது. GB26, Q26, life saving point, resurrection point னு சொல்லுவாங்க. இது வந்து உயிரை மீட்டு கொடுக்கக்கூடிய புள்ளி. எப்பேற்பட்ட மயக்கமா இருந்தாலும் சரி, ஈவன் கோமா நிலைமைக்கு போறவங்கனாலும் சரி, பெயிண்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 6 கமாண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கு, நான் பின்னால சொல்றேன். அதுல பெயிண்டிங் பாயிண்ட்ல வந்து இது ஒன் ஆஃப் த பெயிண்டிங் பாயிண்ட். ஈவன் P6 ஆல்சோ பால்பிடேஷன், ஒரு மயக்கம் வர்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒன்னு, ரெண்டு பாயிண்ட் தான் வந்து பெயிண்டிங்காக இருக்கு. அப்படிப்பட்ட 1 பாயிண்ட் மூக்குக்கு கீழே இந்த இது வந்து என்ன தெரியுது உங்களுக்கு, மூக்குக்கும் உதட்டுக்கும் இடைவெளியில இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துல இந்த பாயிண்ட் இருக்கு. சைனீஸ் நேம் ஷுகோ, வாட்டர் ட்ரஃப்னு பேர். இது தண்ணி வந்து தேங்கி வைக்கக்கூடிய ஒரு, நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஒரு ட்ரஃப்னு சொல்றதுக்கு ஒரு குளிதாளி மாதிரி, ஒரு குழி தாளின்னு சொல்லுவாங்க, தாழியா இருக்கும், நல்லா விதாட்டம், அது மாதிரி ஒரு குழிவா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர். ஃபேஸ்ல இருக்கு, ஜங்ஷன் ஆஃப் த சுப்பீரியர் 1/4 அண்ட் மிடில் ஆஃப் 1/4 ஃபில்ட்ரம், அந்த இடத்துக்கு பேரு ஃபில்ட்ரம். அந்த இடத்துல இருக்கு. இதுல என்ன, கிராசிங் பாயிண்ட் ஆஃப் டியூ வெசல் வித் த லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டமக் மெரிடியன். இது இன்னும் கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்கு, இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமா Q26 இஸ் யூஸ் ஃபார் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். முதலே சொல்லிட்டேன், ரிசசியேட்டு, ரிசசியேஷன் சொல்றதே உயிர்ப்பிக்கிறது, ரெஸ்ட்ரக்ஷன் எல்லாம். ட்ரீட்ஸ் அக்யூட் லம்பார் ஸ்ப்ரே, ரொம்ப வந்து திடீர்னு வரக்கூடிய முதுகுல இருக்கிற ஒரு சுளுக்கா இருக்கட்டும், அதெல்லாம் சரி பண்ணும். பெனிஃபிட்ஸ் த நோஸ், நீங்க இப்ப திடீர்னு பிடிச்சிக்கிச்சுப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா அதை திருப்பி பண்ணும். அப்ளிக்கா யூஸ் பண்ணணும். நீடில் அப்போர்டு வந்து 0.3 0.5 வந்தா நீடில் பண்ணலாம், ரொம்ப டீப்பா எல்லாம் பண்ண முடியாது அந்த இடத்துல. இப்போ இண்டிகேஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய வரும். இது என்ன வெரைட்டி ஆஃப் ஃபெயில்மெண்ட்ஸ் என்ன சொல்லவே வேண்டாம். இது எமர்ஜென்சி பாயிண்ட்னு சொல்லிட்டோம். அக்யூட் லம்பார் பெயின், சுளுக்குச்சு என்ன பண்ணுறோம். இது இல்லாமல் சிங்கோப்புன்ற மயக்கம், கோமா, மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அப்புறம் மேனிக் சைக்கோசிஸ்,
அப்படின்னு சொல்றது எல்லாமே மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாம் எபிலெப்சி எல்லாம் கேஸ்ட்ரிக் பெயின் ரைமஸ் வறண்ட வாய் வறட்சியான வாய் முகத்துல வீக்கம் மெயின் பாயிண்ட் ஃபார் ரெஸ்டோரிங் கான்சியஸ்னஸ் இதுதான் நம்ம முக்கியமா இதுக்கு அதிகமா நம்ம உபயோக பண்றது அதுக்கு தான் மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்கனாலும் ஒபிசிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட் மயக்கம் மட்டும் விழுந்துட்டா ஷாக் அடிச்சது ஒரு ஷாக்ல இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஃபிளவர் ரெமெடி ரெஸ்கியூ ரெமெடி மாதிரி இது உதவும் டக்குன்னு இந்த புள்ளிய மயக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்கனாலும் கோமாக்கு போனாங்கனாலும் இந்த மாதிரி வந்துடும் வீக்னஸ் ஹெல்ப் பேஷண்ட் அவேக்கன் நிச்சயமா எழுப்பி விட்டுடலாம் நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு கையில எது இருந்தாலும் ஃபிங்கர் நெயில கூட பண்ணலாம் எனி பெண்ணோட பின்பக்கமா பண்ணலாம் விரலை வெறும் விரலை வச்சே கூட நீங்க அந்த புள்ளிய வந்து நல்ல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி அப்படி தம் பண்ற மாதிரியாகவும் அது ஒரு 30 தடவை பண்ணி பண்ணி எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க ரிவைவ் ஆகிற வரைக்கும் அருமையாகும் ஆனா எடுத்த பிறகு அந்த ஒருவேளை அவங்க ரிவைவ் ஆன பிறகு பேஷண்ட்டை வந்து நல்ல குனிய வச்சு எந்திரிச்சு குனிய வச்சுட்டு அப்புறம் நிக்க வச்சு வேஸ்ட வந்து இடுப்பை வந்து ரொட்டேட் பண்ணணும் இல்லையா பின்பக்கமா இருந்தாங்கன்னா தலையை நல்லா சாக்கணும் ஏன்னா சாய்க்கணும் பிளட் வந்து தலைக்கு போகணும் ஒவ்வொரு மெத்தட எப்படி இருக்காங்கன்னா பேஷண்டோட கண்டினியூ இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி நீங்க பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதோ மத்த எந்த ட்ரீட்மெண்ட்டுமோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் எய்டே வந்து ப்ரெஷரிங் திஸ் U26 தான் இதுல மோக்ஷா காமிக்க கூடாது இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் கவர்னிங் வெசல் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டொமக் சேனல் நம்ம முதலே பார்த்தோம் ஒன் ஆஃப் த கமாண்ட் பாயிண்ட்ஸ் வாட் இஸ் த கமாண்ட் பாயிண்ட்ஸ்னு இப்போ சொல்றேன் இந்த ஒரிஜினலாக வந்து நான் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது இதுல வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து 6 பாயிண்ட்ல வந்து அந்த 4 பாயிண்ட் வந்து சாதாரண மற்றதுக்கால இருக்கும் இந்த 2 பாயிண்ட் வந்து பெயிண்டிக்காக தான் P6 இதுவும் நோஸ் பிளீடு நேசல்ஸ் டிஸ்சார்ஜ் இஷ்யூ ப்ராப்ளமாக நான் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தது ஒபிசிட்டி எல்லாமே பார்த்தோம் முக்கியமாக எபிலெப்சி அதாவது வலிப்பு நோய்களுக்கு குணமாகும் எமர்ஜென்சியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் கையில் சாவி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம் இது U20 இது எல்லாத்தையுமே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க ரிவைவ் ஆவாங்க என்ன கமாண்ட் பாயிண்ட் அப்படின்றது அப்டாமன் ட்ரீட் பண்ணுறதுக்கு பொதுவாக கமாண்ட் பாயிண்ட்னா ஒரு அது வந்து அதிகாரப்பூர்வமாக இதுக்குன்னே வச்சுக்கலாம் டைஜஷன் இஷ்யூ அப்டாமன் இஷ்யூஸ் எனி திங் லோவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா ட்ரிப்புள் வார்மரில் அப்பர் அண்ட் மிடில் அண்ட் லோவர் வார்மரில் அதனால மிடில் அண்ட் லோவர் வார்மர் பண்ணும்போதே நீங்கள் சாதாரணமாக அப்டாமனுக்கு ST36 கொடுக்கலாம் அதுக்கு எல்லா பிரச்சனைக்குமே அதே மாதிரி லம்பார் ரீஜனில் வந்து பின்பக்கமாக இடுப்புக்கு பின்பகுதியில் லோவர் பக்கத்தில் இருக்கிறத UB40 கொடுக்கலாம் ஹெட் அண்ட் போஸ்டீரியர் நெக்கு முன்பக்கம் பின்பக்கத்து கழுத்து தேதிக்கு எல்லாத்துக்கும் LU7 கொடுக்கலாம் அதே மாதிரி கழுத்து முகத்துல வந்து முன்பக்கமா இருக்கிறதுக்கு LI4 கொடுக்கலாம் இது வந்து நீங்க டிஜிட்டல் பாயிண்ட்ல படிச்சிருப்பீங்க பட் இது வந்து கமாண்ட் பாயிண்ட்லயே சேர்த்துருக்காங்க கமாண்ட் பாயிண்ட்ல ரெண்டு டிஜிட்டல் பாயிண்ட்ல ரெண்டை கட் பண்ணிட்டு ரெண்டை சேர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ SP6 இதுவும் போடாம இந்த மாதிரி இது வந்து சேர்த்துருக்காங்க P6 இருக்கு இதில் சாரி GV26 தான் அடிஷ்னலாக பெயிண்டிங் அண்ட் கொலாப்சிங்க்கு போட்டிருக்காங்க எப்பிக ஹார்ட் அண்ட் செஸ்ட் அண்ட் எப்பிகாஸ்டியமாக சேர்த்துருக்கிறதுனால P6 இந்த பெயிண்டிங் அண்ட் இதுக்காக கொடுக்கலாம் இதுதான் வந்து